ஹலோ ஸ்டாண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில் ரொம்ப முக்கியமான ஒரு வீரர் தான் விராட் கோலி. பேட்டிங்கில் நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேப்டனாகவும் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் விராட் கோலி சதம் அடிச்சிருப்பாங்க. இது அவங்களோட 36வது சதம், சர்வதேச அளவில் 60வது சதம். கூடிய சீக்கிரம் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை விராட் கோலி முறியடிப்பாங்க அப்படின்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி பேட்டி கொடுத்துருக்காங்க. ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தர வகையில் விராட் கோலி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் வந்து கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவேன். அதனால தான் ஒவ்வொரு போட்டியிலையும் சிறப்பாக விளையாடணும்னு ரொம்ப கவனத்தோடு விளையாடுறேன். நாட்டுக்காக விளையாடுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்பயுமே நம்ம விளையாட்டுக்கு உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதற்கு தக்க பலன் கிடைக்கும் அப்படின்னு விராட் கோலி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பயத்தையும் கொடுத்துருக்கு. ஏன்னா விராட் கோலிக்கு இப்போ 29 வயதாகுது. இன்னும் 8 வருஷம் 9 வருஷம் வந்து கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ விராட் கோலி சொல்கிறத பார்த்தா 35 வயசுக்குள்ளேயே கிரிக்கெட் போட்டியிலேருந்து விலகிடுவாங்களோ அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.